மனதளவில் காயப்படுத்தினால் மன அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது அதிக அளவில் ஏற்படும். உடல் அளவில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உடல் அளவில் மிக 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 அதிக பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ற உணர்வு நிலைக்கு வந்து எவன் ஒருவன் திருந்த ஆரம்பிக்கிறானோ முதல்ல அவனுக்குள்ள திருந்தணும். எப்பயுமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒண்ணுதான், மனதளவில் இன்னொருவரை காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. தப்பு தப்பா பேச 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 தப்பான வைப்ரேஷனை இழுத்து உங்களது மனம் ஃபுல்லாவே நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறிடும். வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட்டு போயிட்டு என்னோட தேடல் என்ன அப்படின்னா ஹவு டு ஓவர் கம் தி பிளானட்டரி இன்ஃப்ளூயன்சஸ். இதில் தான் நான் வந்து 7 இயர்ஸாக வந்து ஒரு ரிசர்ச் மாதிரியே பண்ணிட்டுருக்கேன். யூஸ்ட் கிறிஸ்டல்ஸ், கோயிங் டு இந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போகிறது, மெடிடேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கிறச்ச எனக்கு வந்து உங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆச்சு. ஐ மீன் ஜஸ்ட் உங்களை வந்து நான் ஒரு 1 மந்த் தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட 7 இயர்ஸ் தேடல் வந்து அந்த 1 மந்தில் ஐ காட் தி ஆன்சர். இதை பற்றி நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் தே டென்ட் டூ இட் ப்ராப்பர்லி, பட் ஐ திங்க் டுடே ஐ காட் தி ஆன்சர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவே நடந்துக்காதீங்க. ஏன்னா அது பல மடங்கு திரும்பி வரும். கர்மா என்பதே ஒரு பூமராங் போல தான் பல மடங்கு திரும்பி வரும். மெயினாக இன்றைக்கி பல பேர் தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான மாபெரும் காரணம் என்னென்னா, அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது, அடுத்தவங்களை பற்றி தப்பு தப்பாக நம்ம நினைக்கிறது, அடுத்தவங்களை பற்றி அவங்கக்கிட்டே காயப்படுற மாதிரி நடந்துக்கிறது, மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, இது எல்லாத்தையும் கடந்து இந்த தப்பு தப்பாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அடுத்தவர்களை பற்றி நீங்கள் தவறாக பேசினால் அனுபவிக்கும் கொடுமைகள் அப்படின்றத பற்றி கிளியராக பேசியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் மன நிம்மதியை இழந்து விடுவீர்கள். மனதளவில் காயப்படுத்தினால் மன அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் என்பது அதிக அளவில் ஏற்படும். உடல் அளவில் நீங்கள் ஒருவரை காயப்படுத்தினால் உடல் அளவில் மிக 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 அதிக பாதிப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்படும். இந்த ஜென்மத்தில் ஏற்படும், அடுத்த ஜென்மத்தில் ஏற்படும், அதை தொடர்ந்த ஜென்மங்களிலும் ஏற்படும். எப்போ ஒருத்தன் இதிலெல்லாம் இருந்து விடுதலை அடைவான்னா, செய்த தவறை உணர்ந்து ஏற்று இதை நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன்ற உணர்வு நிலைக்கு வந்து எவன் ஒருவன் திருந்த ஆரம்பிக்கிறானோ முதல்ல அவனுக்குள்ளே திருந்தணும். அடுத்தவனே தவறு சொல்லிகிட்டு இருக்கான், நீ பண்ணது தான் தப்பு, நீ திருந்த மாட்டியா, திருந்த மாட்டேன்னு அடுத்தவனே காரணம் சொல்லி கொண்டிருப்பவன் எந்த சூழ்நிலையிலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை. வலி வேதனையினால் ஆட்கொள்ளப்பட்டு இன்னும் கேவலமான ஸ்டேஜுக்கு தான் போவானே தவிர வாழ்க்கையெலாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்பயுமே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், மனதளவில் இன்னொருவரை காயப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லையா, இன்னொருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிலனா அதை கண்டுக்காம விட்டுருங்க. தப்பு தப்பான விஷயங்களை சொல்லி அதற்குண்டான பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தவறாக நீங்கள் சொல்லி இன்னொருத்தங்கள் மனம் காயப்பட்டால் நிம்மதியான தூக்கம் வராது. இன்னொருத்தங்க உங்களுக்கு இன்னும் கேவலமாக இன்னும் அசிங்கமாக பேசுவாங்க, கர்ம வினைகளுக்கு ஆட்படுவீர்கள், தூக்கத்தை எல்லாம் கடந்து மன நிம்மதியை இழப்பீர்கள், காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பு தப்பாக பேச 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 தப்பான வைப்ரேஷனை இழுத்து உங்களது மனம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏறிடும். அப்போ உங்களே அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள் தப்பு தப்பாக தான் வரும். இன்னொருத்தனை பார்க்கும்போதே தப்பாக தான் பார்க்கத்தோணும், கேவலமாக தான் பேசத்தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களது மொத்த உடம்பும் உடல் அளவுலையும் கேவலமாக மாறிடும், மன அளவுலையும் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மையமாக மாறிவிடுவீர்கள். அதுக்கப்புறம் நல்ல எனர்ஜி எதுவுமே உங்கள் பக்கத்தில் வராது, உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இது எல்லாவற்றிற்கும் காரணம் புறம் கூறுதல், தவறு தவறாக பேசுதல், ஒருவரை பற்றி தெரியாமல் பழி கூறுதல். இந்த வேலையை நீங்கள் பண்ணும்போது நிம்மதியான சாவாகவே இருக்காது. மிக மிக உயர்ந்த கஷ்டங்களை அனுபவித்து கைகால் வேதனைகள் வலி வேதனைகள் எல்லாம் கடந்து மோசமான ஒரு நிலையில் தான் உங்கள் உயிர் போகுமே தவிர நிம்மதியான நிலையில் உயிர் போகாது. அடுத்த பிறவியிலும் இன்னும் மோசமான நிலைமை அனுபவிப்பீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.